சொல்லுங்கறேன், உனக்கு என்ன காது செவிடா? செவிடா? ஏ தானி, இந்த அடிதடி ரத்தம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? யோ பெருசே, நீ சைலண்ட், நான் வைலண்ட். என் ரூட்ல என்னை போவிடு, உன கோர்ட்ல ஜெயிக்கணுமா வேணாம். என்னடி நீங்க அவர் இடிச்சதுனால தான் பையன் செத்து போயிட்டான்னு அவரே ஒத்துக்கிறார். ஆமாம். அப்புறம் அதுக்கு காரணம் நீங்களா உங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா அதுக்கு தேவையில்லாமல் இதில் எடுக்கிறீங்க நீங்கள். எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். ஐயா சார், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை பற்றி நல்லா தெரியும் சார். அவர் முள்ள மாறி பொறுக்கி நல்லா குடிச்சு தான் செத்தாருன்னு. அவரை எதுக்கு தேவையில்லாமல் இதில் எடுக்கிறீங்க நீங்கள்? ஓ, செத்து போயிட்டாரா? ஐம் சாரி சார். ஹலோ மிஸ்டர், ஓ வண்டி இடிச்சதுனால தானே ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஆயிரம் வண்டிகளுக்கு மேல ஓடிட்டு இருக்கு. நீ வெறும் சொன்னதுக்கு அப்போ அந்த வண்டிகளுக்கு எல்லாம் ஓனர் யாரு? அது ஹலோ ராமசாமி, அதெல்லாம் பெரிய எடுத்து மேட்ரு. உன் பருப்பெல்லாம் அங்க வேகாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓ பருப்பு கோனே, அத மட்டும் போலோ. ரெட்டி தொழில் அதிபர் சீனிவாச ரெட்டி மேடம். பாருங்க மேடம், யார் யார் பேரையே சொல்லி உங்களையே மிரட்டுறா. இந்த பேரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் இங்க நகி நகி. ஓகே, இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாரும் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஆனா பயந்து ஒதுக்கிட கூடாது, தடைகளை தாண்டி வரணும். கடந்து வந்த பாதையை நம்மளால மாத்த முடியாது, ஆனா போக போற பாதையே நம்ம மாத்தலாம், தீர்மானிக்கலாம். எப்படின்னா படிக்கல, பாதை பாதன பாதிலே நிக்கிறீங்க. எடிட் பண்ணி சொல்லுங்கப்பா. அப்பா மறுபடி உன்னோச்ச வசப்படுத்துல, நீயே சொல்லிடுமா, நான் கிளம்புறேன். நீ ஏன் சொல்லிடுறா? டே கிருஷ்ணா, அப்பா இங்க வா. ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்க, நான் கிளம்புறேன். யாரு? நம்ம சப் ரெஜிஸ்டர் ராமகிருஷ்ணனா? அட இல்லப்பா, மட்ராஸ் பர்மனன்ட் பேங்க் டைரக்டர் ராமகிருஷ்ணன் சார் பார்க்க போறாரா என்னன்னு கேள. என்ன விஷயம் கிருஷ்ணா? அது இல்லம்மா, ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறேன். ஒரு பிரதா கரெக்ட் தம்பி, பேங்க் வேலைக்கு போறதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. பேங்க் வேலைக்கு போலாமம்மா, பேங்க் ஆரம்பிக்க போறேன். கேட்டீல்ல, பேங்க் ஆரம்பிக்க போறியா? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு? இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரூபாய், கஸ்டமர்ஸ் 3 கோடி. புரியலையே. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி குடும்பங்கள் இருக்குமா? அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக தினைக்கு 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா? என்ன 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம் கிருஷ்ணா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 ரூபாய்னா 3 கோடி குடும்பத்துக்கு 3 கோடி ரூபாய். இந்த காசை நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1 நாளைக்கு 3 கோடினா 1 வருஷத்துக்கு 1095 கோடி, 10 வருஷத்தில் அசலே 10,950 கோடி ஆயிருக்கும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண 3 கோடி, இப்போ 10 மடங்கு இருக்கும். இந்த பேங்கோட நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. இந்த பேங்க்கு பேரே ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க். இதில் வர லாபத்தில் மாணவர்களுக்கு கல்வி கடனாவோ வட்டி இல்லா கடனாவோ தருவோம். கலெக்ஷன்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா லெவலான வேலைகளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தருவோம். இன்னும் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாணவனுமே படிப்பு செலவுக்காக அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை வட்டியே குறியாக்குற கமர்ஷியல் பேங்க்கிட்டேயோ கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்பா, கடன் வாங்கின பசங்க கட்டாக விட்டுட்டா? தன்மான உள்ள எந்த மாணவனுமே அப்படி செய்ய மாட்டான். அப்படியே சில பேரால கட்ட முடியாம போனாலும் அந்த நஷ்டத்தை தாங்கிற சக்தி எங்க பேங்க்கு இருக்கு. ஏன்னா இது மாணவர்களுக்காகவே மாணவர்கள் நடத்தும் மாணவர் வங்கி. கேட்டியாப்பா? கேட்டியா? எப்படி முட்டாள் சும்மா பேசுற பாரு, எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா கிருஷ்ணா எப்படி சொன்னான் பாரு, சூப்பர். தேங்க் புள்ளைய உடுவியா? நாளைக்கு அவனும் பெரியால வரலாம் இல்லையா? நீ புறப்படு கிருஷ்ணா. அட பாவி, இது சமோசா காசா போட்டு சாகரில விழுந்த கதையில இருக்குது. இப்படி அநியாயமா பேய் குச்ச வழியில் வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே பேய் தான் சுத்திட்டு இருந்துச்சா?
அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான், இங்கே நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொண்டுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்களையும் கொண்டுடுங்க. பேய் என் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு. மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பு இல்ல, அவளை பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான் எனக்கு இப்ப பிடிச்ச எனக்கு உன்னை கண்டிப்பா காவ வாங்கிடுவா. இங்க என்னை உண்டிதல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா காவ வாங்கிடுமா? ஆமா ஐயா, இது ஒண்ணு பண்ண முடியாதா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ இந்த பக்கம் வாயா, சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா, முடியலையா கல? ஐயோ ஐயோ, இடிக்கு சித்ரா பௌர்ணமி வேற, ஸ்மிதா 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 சொல்லியா? ஹலோ ஜிதேஷ். ரேணுகா, உன்னை தூக்கறதுக்கு குமார் ஊட்டாண்ட வந்து நிக்கிறான், கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ. ராமும் அப்பாவும் பேசிக்கிறத வச்சு பார்த்தா இந்த மன்றத்துல தான் தங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸும் பந்தோபஸ்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ பேசுறீங்க, ஆர் யூ பிராண்டி? மன்றத்துல தான் வீராவும் இருப்பான். ஏமாடி அப்புறமா பேசுமா? ஏடா ஜிதேஷ், உன் மூஞ்சிக்கு இந்த ஸ்பை வலையெல்லாம் செட்ட வலையடா. நீ தான் ஸ்பைன்னு தெரிஞ்சா குமார் நேரம் இங்கே தான் வருவோம். இந்த அப்படி நான் சொல்றேன்டா,
எந்திரா அந்த டிவிய போடு. வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. அது ஒண்ணு பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விடை எடுக்கத்தான் நம்ம ஸ்டுடியோ ஒரு கப்பல் வந்திருக்காங்க. ஸோ கரகசூத்திரன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. ஸோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்துருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ், பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போயிருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்த வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரைய கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. ரெண்டு நிமிஷம். சும்மா போராட்டி போட்டு என்ன என்னது எல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சீதாராம்? புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆடியன்ஸ், இப்ப சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? எனக்கு 10 பைட கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலர்ஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலண்ணா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல் வச்சுச்சுன்னா. ஏண்டா என் பையனை இதில் நடிக்க வச்சது இல்லாமல் அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அது என்ன உன் குருவி குத்த? தூக்குறா. ஏண்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சு. ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்ல ஆண்ட அனுபவிச்சவ. ஆனா என் பையனை நான் குருவிடி பண்ணிட்ட, நீ என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றான். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்கறேன். இல்ல, உன் கூட ஒன்னு சுத்திக்கு நிற்குமே, பேர் என்ன? அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். அழகா யாரு வெளியா போடா? உன்னோட காமி அவன்தான் அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்ன அவனு கட்டி வச்சிருவாங்களா? என்னது முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடல ஸ்மிதா.
என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட் போன நாத்தம் அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரன் உனக்கு பார்சல் அனுப்பியிருக்காண்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏனா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி சாரி, படி படி படி. 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி, வாழ வருது பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னுதான் நான் சாட்சியங்களும் அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சியங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ், ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்ல. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரே அணுகவும். சரத் நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவண்ண சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர்க்கா. டேய், என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போற. என்னடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் அடிப்பா? இதுக்கெல்லாம கோச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு சொல்லு. என்னப்பா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? எங்க வேடைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லப்பா, இதே ரொம்ப நாளா தட்டுமுட்டு சாமான கண்டது. அதான் இங்க எங்காவது மாட்டலாமே கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரான்னு சொல்லுவாங்க, நீ மாட்டி வை, வம்பு வந்தா கொம்பு பாத்துக்கும். இருக்கு. இவ்வளவு நல்ல சமைப்பியா நீ. 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்ல இது ஒண்ணுதான் ஒழுங்கா கத்துக்கிட்டது. இவ்வளவு நல்லா ருசி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன், இவங்களுக்கு என்ன, நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பத்தி சொன்னேன். அப்போ அவங்க அடப்பாவி. சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடுதாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கல தெரியுது, உன் நல்லபாக தரண. தல்லு. டேய் ரத்தா, என்ன உங்க ஆளுங்க ஒன்னு குசு விடுறாங்க இல்ல கோச்சிட்டு போறாங்க, சரி இல்லையே? Hey!
இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை. கோர்த்தி ஷாக் ஆயிட்டியா? எப்படியே சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பார்த்து லாஜ் மாட்டலாமோ? பாரு பேபி, ஹையா சொல்ல. சரி, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம். பொண்டாட்டிக்குள்ள இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணுன்றான். வர அமிர்தம் தேவாமிர்தம் குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல? மூஞ்சி ஏண்டா எட்டு ஊருக்கு எழுதிட்டு போது? ரசிச்சு குடி, விஷத்தியா குடிக்கிற? அப்போ ரெண்டு வகை ஆளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதன்றவன். ரெண்டு பேரும் உண்மையாக மாட்டாங்க. சம்மா மேட்ரு ஜமி மேட்ரா? நான் அப்படியே எதுவும் சொல்லியே. யோ, வயசாச்சேன்னு பார்க்குறேன் ஜமி. நீங்கள் ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி, குழிய மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ண திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அலங்காமல் போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட் இருந்துரு, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுனா. ஜமீன் இப்பயே கால் ஆடுது. குட் மார்னிங் மேடம். ஹலோ, ஹாய். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் கீழ் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆன ஒரு கேஸ் மேடம். இவர் எதுக்கு தேவையில்லாமல் இந்த கேஸை இங்கே எடுத்துட்டு வந்துட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? யுவர் ஆனர், ஏற்கனவே கீழ் கோர்ட்டில் போய் என் கண்ணால் பார்த்து அந்த கொடுமையை சொன்னேன். அங்கே சாட்சி இருக்கா, பஜ்ஜி இருக்கா, போண்டா இருக்கான்னு ஒரு கோமாளி வக்கீல் கேட்டேன். யார் கோமாளி? நான் கோமாளியா? நான் என்ன வடிவேலா இல்லை கஞ்சா இருப்ப சூர்யா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஒத்துக்கிட்டதுக்கு சேச்சி, கியா மே ஆப்கு மதத் கர் சக்தி ஹூ? ஹாங், தேங்க்யூ.
மிஸ்டர் அசோக் மேத்தா, ஐ எம் சுந்தரபாண்டியன், EOWCBI. அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு. ஆஃபீஸர் சார், பேக்ல இருக்க கார்ல நம்ம கார் லைட் போட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் அசோக் மேத்தா கூட வந்துடுறேன். பதட்டம் அந்த சாமி இருக்கு சார், இனி நான் ஓட்டுறேன். சார் சார், என்னை விட்டுட்டுங்க சார். சார் என்ன சார் இருக்கு பேக்ல? சார் எங்க வீடு டாக்குமெண்ட், ஷாப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். அப்ப கேஷ் ரொம்ப அதிகம் இல்லை சார், கொஞ்சம் தான் சார். எவ்வளோ? ஒரு 1500 ரூபாய் இருக்குமா? இல்லை சார், 50 லட்சம் சார். 50 லட்சமா? சரி, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆஃபீஸரோட 10 வருஷம் சம்பளம் அது உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சுல சார். என்ன விட்டுடுங்க சார். சார் 2 நாளில் கிளியர் பண்றேன் சார். சார் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் சார். மாட்டா, உங்களுக்கு ஃபைன் தான் சார், எனக்கு லைஃபே போயிடும், தெரியும்ல சார். 1 லட்சம் கொடுக்குறேன் சார். எனக்கு ஓகே, ஆனா என் கூட வந்த அந்த லேடி ஆபீசருக்கு? சரி சார், அவங்களுக்கும் சேர்த்து 2 லட்சம் கொடுத்துறேன் சார். ஓகே, பணத்தை வச்சுட்டு காரை விட்டு கீழே இருக்குங்க. ஐயோ சார், கார் 72 லட்சம் சார். சுமார் 2 நாள் தான் சேர்த்து, 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க கார் எடுத்துக்கோங்க. பெசன் நகர் ராஜாஜி பவன்ல தான் எங்க ஆபீஸ் இருக்கு. அங்க ஒரு கார் பத்திரமா பார்க் பண்ணிருக்கோம், வந்து எடுத்துக்கோங்க. ஆனா வரும்போது கேப் போட்டு வாங்க, ஏன்னா கார் பார்க் ஃபுல்லா கேமராஸ். பி கேர்ஃபுல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் இருக்கிறதால தான் எங்க மாதிரி எல்லாம் பொழைக்க முடியுது சார். தப்பு சேட்டு, உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்க வாழ்றாங்க. சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயா. என்னது இது? பக்கத்துல உங்க மாமனார் இருக்காரு, பரவாயில்லையா? கூட்டு போயா, மாட்டிப்போமே. நீ மாட்டிக்க. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா நான் சொல்ல போறோம், போயா. இங்கேயும் வலிக்கல அப்ப இங்க. ஒரே கெட்ட வார்த்தைய 38 வகையா சொல்றான். பலே கிளாடி தான் போ. எல்லாம் மறந்துதான், நிறைய உப்பு போட்டு தண்ணி கொடுங்க. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்லவரா மச்சி, சரக்கு விட விட்டாரு, ஊருக்கு மட்டும் தரந்தாரு வச்சுக்க. நிறைய பேர் வந்துருக்காங்க. அதான் ரொம்ப பிடிச்சிக்குது உங்ககிட்ட. ஹலோ, ரெண்டு இங்கே இருக்குதுப்பா. ஓ, இங்கேயா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமில் இருப்போம்ப்பா, அதான் கன்ஃபியூஷன். எல்லா காலையும் தூள்வாங்க. அதாவது பீசர் சாட்டில் போடுதுன்னு பார்த்தா கல்லாட்சி போட்டுருக்கு. ஒய்ஃபை இருக்குது, ஜென்ரேட்டர் போட்டால் வரும். கம்மனு உக்கார்றா. இந்த பாருப்பா, உங்களுக்கு எதுனா தேவைன்னா வெளியே போயிடாதீங்க. எதாக இருந்தாலும் அங்கே ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணீங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்கும். ஓகேவா? என்ன வேணாலும்னா? நீ எதிர்பார்த்தலாம் கிடைக்காது, வெறும் சோறு தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே போகக்கூடாது, சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ரேணுகா சொல்ல சொல்லிச்சு. ரொம்ப நேரம்லாம் நான் இங்கே நிற்கக்கூடாது, டைம் ஆப் ஆயிடுச்சு. ஆளுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சே ஆகலையே. யோ, ஏன் மேலங்கும் பார்க்குறேன்? தெரிஞ்சும் அவளை துரத்தி லவ் பண்ண,
ஒரு நாள் அவளுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தேன். அந்த லவ் லெட்டர் வாங்கி பிரிக்காமே வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கினதை பார்த்து நான் ஏதோ லவ் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினச்சேன். தொடர்ந்து லவ் லெட்டர் கொடுத்து அவளுக்கு நூல் விட ஆரம்பித்தேன். ஒரு நேரத்தில் அந்த நூல் கட் ஆகிடுச்சுப்பா. என்னன்னா அந்த லெட்டர் வச்சு தான்பா பிளாக்மெயிலே பண்ணா ரேணுகா. இங்கே நடக்கிறது எதுவும் என்கிட்ட நீ சொல்லலைன்னா குமாருக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்ததை அனுப்பிச்சிருன்னு சொல்லி என்னை லாக் பண்ணிட்டாப்பா. அம்மா இப்போ நீ ரேணுகா லவ் பண்ணுறியா இல்லையா? இது ஆரம்ப லவ் அப்படியே ரேணுகா மேலே இருக்குது. அதோட உயிர் பயம் அதிகமாக இருக்கேப்பா. ஏய் லவ் பண்ணுறவன் பயப்படக்கூடாது, பயப்படுறவன் லவ் பண்ணக்கூடாது, புரியுதா? பயப்படுறனா உயிரோடு விட மாட்டான்ப்பா. நீ என் வீட்டு ரேஷன் கார்டில் இருந்து பேர் எடுக்காமல் விட மாட்டேன் போது தெரியும். உணர்ச்சிகரமாக பேசுகிறேன். சரி சரி பட்டியை திறந்து பாரு. வா, தலைக்கு ஒரு கோடின்னு 5 கோடி எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ. இதில் இருக்கிற ஒரு நோட்டுக்கு அவன் நடு ரோட்டில் நிற்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக் மணி கிடக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்கு, பொட்டி எடுத்துக்க. ஒரு வாரம் லீவ் போட்டு கொண்டாட்டியோட ஜாலியாக வெளிநாட்டுக்கு டூர் போயிடுவான். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். சார், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் இவங்களை சுதந்திரமா செயல்படணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கழுத்தை நெரிச்சு அடிமையாக்கி ஆள பாக்குறீங்க. அப்ப எப்படி சார் ஒரு நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க? தப்பு சார். அப்போ நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் பெருசா உங்க ஆர்டர் பெருசான்னு கேட்டா போட்டாலும் நீங்க தான் நடுவில் தலையை விட்டு ரொம்ப ஈஸியா வெளியே கொண்டு வந்துடுறீங்களே. அதனால அதனால என்ன யா படி போட்ட இப்ப வெளியே கொண்டு வாங்க. யோ, ஒன்னு சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிடுங்க சார், குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த சிஎம் இப்படி நியூஸ் வரணுமா, இல்ல சிஎம் கொலை பண்ண பார்த்த குற்றவாளிகளை கொண்ட கமிஷனர் இப்படி நியூஸ் வரணுமா? செலக்ட் பண்ணுங்க. சிஎம் உயிரை காப்பாத்தின உன்ன டிஹெச்ஆ ப்ரோமோட் பண்றேன். என்ன வேணும்? ஆக்சுவலி பிரதர், இது என் பேக், பேட பேக் எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொடுத்துன்னு வச்சுக்கோ, 10 ரூபாய் தரேன். ஓகே, 20 இல்லைன்னா ஒரு அழகான பொண்ணு ரோல் நடந்து போனா அவன் பின்னாடி போட தப்பு இல்லை, ஆனா அவளுக்கு பிடிக்கலனா பிட்டுறணும். அதையும் மீறி அவன் பின்னாடியே போனா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது, நம்மளே தண்டிக்கணும். பிரதர் கண்ணாடி இப்ப நான் கொடுத்தனே அதுக்கு பேரு 3-in-1. ஒரே இடத்துல ஒரே மாதிரி 3 தடவை பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சுருண்டு விழுந்துருவான். என் பேர் கிருஷ்ணா. நான் கிருஷ்ணவேணி. வேணியை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. என் கதையை சொன்னேன், அவள் கதையை கேட்டேன். அவளுக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ வச்சே அந்த ராமகிருஷ்ணனை பழி வாங்கணும்னு நினச்சேன். 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செறிஞ்சா 10 இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும்பாங்க.